அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டமாக பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே உமர் மின் ஹத்தாப் ரதியு அல்லானவர்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் உமர் முல் ஹத்தாப் ரதியு அல்லானவர்கள் ஆட்சியாளராக ஒரு தனி மனிதனாக தன்னுடைய மகளுடைய தகப்பனாக தன்னுடைய மனைவிக்குரிய கணவனாக என்று தன்னுடைய அனைத்து ரோல்கள்லையும் எப்படியெல்லாம் செயல்படுகிறார்கள் என்கிற செய்திகளைத்தான் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் ஏன்னா உமர்பிள் ஹத்தாப் அவர்கள் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே இன்று வரைக்கும் இந்த உலகத்தினால் போற்றப்படக்கூடிய வரலாற்று ஆசிரியர்களால் சிலாகிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஆட்சியாளராக நபராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுடைய வரலாறு எப்படிப்பட்டது என்பதை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அவர்களுடைய வரலாற்றினுடைய அனைத்து பகுதிகளையும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்து வர்றோம் அந்த அடிப்படையில் உமர் அபுல் ஹத்தாப் ரதியான் அவர்களுடைய ஆட்சியின் போது நடைபெற்ற ஒரு முக்கியமான இன்னொரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் அது என்ன முக்கியமான சம்பவம் என்று சொன்னால் உமர் அபுல் ஹத்தாப் ரதி அல்லானவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிறார்கள் ஜனாதிபதியாக இருக்கிற நேரத்தில் ஷாம் ஷாம் பகுதியை வந்து கைப்பற்றி விடுகிறார்கள் ஷாம் பகுதி வெற்றி கொள்ளப்படுகிறது ஆட்சி பகுதி இவங்களுக்கு கீழே வருகிறது சிரியாவினுடைய அந்த பகுதிகளெல்லாம் ஆட்சியினுடைய பரம்பல்கள் இஸ்லாத்தினுடைய கொடிக்கு கீழால் கொண்டு வரப்படுகிறது உமர் ரதியானுடைய ஆட்சிக்கு கீழாக அந்த பகுதிகளெல்லாம் வெற்றி கொள்ளப்படுகிறது அப்படி வெற்றி கொள்ளப்பட்டதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அந்த பகுதியை போய் பார்க்கணுமா இல்லையா ஒரு ஏரியாவை ஜெயிச்சுட்டோம் ஜெயித்த ஏரியா வந்து நம்ம கண்ட்ரோலில் எப்படி இருக்குது கரெக்டாக இருக்குதா அதில் என்னென்ன வளங்கள் இருக்குது நம்ம அதை எப்படி பயன்படுத்தலாம் என்ன மாதிரியான மக்களுடைய தன்மைகள் இருக்குது இப்படி ஒரு ஆட்சியாளர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டால் கரெக்டான ஆட்சியாளராக இருந்தால் தன்னுடைய ஆட்சிக்கு கீழாக இருக்கக்கூடிய அனைத்து பரம்பல்களை பற்றியும் ஒரு நாலேஜ் உள்ளவராக இருக்க வேண்டும் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஷாம் போய் அங்கு உள்ள நிலைமைகள் என்னென்று பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து உமர் ரதியல்லானவர்கள் கிளம்பி போகிறாங்க அவங்களோட நிறைய சகாபாக்களும் போகிறார்கள் ஜனாதிபதி தானே தனியாக போக மாட்டாங்கள்ல இது மாதிரி விஷயத்துக்கு ஒரு இடம் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கணும் போது அதை பார்க்குறதுக்கு எப்படி போவாங்க அது ஒரு பெரிய படைவட்டாளத்தோடு தான் கிளம்பி போவாங்க அது மாதிரி போகிறாங்க அப்போ இபுனப்பா அல்லானவங்க இந்த சம்பவத்தை நமக்கு அறிவிக்கிறாங்க அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால் ஷர்க்கங்கிற ஒரு இடம் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க ஒரு இடம் இருக்குது அதுக்கு பேர் சர்க்கு அந்த இடத்துக்கு போயிட்டாங்க போனதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் அந்த பகுதிக்கு பொறுப்பாக இருக்கிற படை தளபதி அபு பெய்த திபின்னு ஜர்ராஹ் ரதி அல்லான்னு அவர்கள் அபு பெய்தா ரதி அல்லானவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்ட்டு கேட்டால் உமர் ரதி அல்லானவங்களை வந்து அபு பெய்த திபின்னு ஜர்ராஹ் ரதி அல்லானவங்க சந்திக்கிறாங்க சந்திச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நீங்கள் ஷாமை நோக்கி போய்கிட்டு இருக்கிறியே ஷாமில் ஒரு பெரிய தொற்று நோய் பரவி கொண்டிருக்கிறது கொள்ளை நோய் கொண்டிருக்கிறது மக்கள் எல்லாம் செத்து மடிக்கிற அளவுக்கு உண்டான ஒரு தொற்று நோயாக அது இருக்கிறது அப்படின்னு சொல்லி அபூபைத் துணி ஜர்ராஹ் ரதியல்லானவங்க என்ன செய்கிறாங்கன்னா உமர் ரதியல்லானவங்கள்கிட்ட சொல்கிறாங்க சொன்னதோடு இப்போ என்ன பண்ணுறது ஒரு நாட்டுக்கு போக போகிறோம் போகும்போது அந்த நாட்டில் வந்து பெரிய தொட தொற்று நோய் ஒன்று பரவிக்கிட்டு இருக்குது அப்போ நம்ம உள்ளே போனால் நமக்கும் பரவிட வாய்ப்பு இருக்குது போறதா இல்லையா என்கிற ஒரு சர்ச்சை உண்டாகி விடுகிறது சர்ச்சை உண்டாத என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஆரம்ப கால முகாஜிர்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இபின் அப்பாஸ் ரதி அல்லான் அவரிடத்தில் உமர் ரதி அல்லான் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொண்டு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு இஜ்ரத் பண்ணி வந்திருப்பாங்கள்ல அவங்கள கூட்டிக்கிட்டு வாங்க கருத்து கேட்கணும் இப்ப ஒரு முடிவெடுக்க வேண்டியிருக்குது உள்ளே போகிறதா இல்லையா மார்க்க ரீதியிலான பிரச்சனை வேற தனக்கு தெரிஞ்ச ஒரு விவகாரமாக இருந்தால் ஆகி இது இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துருவாங்க நம்ம கடந்த வரலாறுகளில் நம்ம பார்த்துருக்குறோம் அவங்களுக்கு இது கரெக்டாக தெரிஞ்ச ஒரு விஷயமா இப்படி ஒரு அதி இருக்குது இப்படி செய்யலாம் அப்படின்னு தெரிய முடிவைங்களேன் ஓவரோலாக பல விஷயங்களை இஸ்லாத்தில் தெரிந்து கொண்டவர்கள் தான் ஏன்னா அதுக்காக நேரம் ஒதுக்கி படிச்சவங்க அவர் ஒரு நாளைக்கு அவருடைய தோழர் ஒரு நாளைக்கு சொல்லி அவங்க நேரம் ஒதுக்கி இஸ்லாத்தை தெரிந்து கொண்டவர்கள் முகமது நபியுடைய முழு வாழ்க்கையும் தெரிந்து கொண்டவர்கள் ஆனாலும் அவர்களுக்கும் சில செய்திகள் தெரியாம இருக்குமா இல்லையா அந்த மாதிரி இந்த ஒரு கொள்ளை நோய் ஒரு தொற்று நோய் பரவி கொண்டு இருக்கிறது இதுக்கு நம்ம புள்ள போகிறதா இல்லையா முடிவெடுக்கிறதுக்கு ஆன்சர் தெரியலை அப்போ ஆன்சர் எப்படி தெரது போய் ஆரம்ப கால முஹாஜிர்களை ஹிஜ்ரத்துக்கு ஹிஜ்ரத்து செய்து மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்து அந்த மூத்த மக்களை கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருந்தாங்க அப்போ அவங்க எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வர்றாங்க வந்து முடிய இவங்க கேட்குறாங்க ஆரம்ப கால முஹாஜிர்கள்ட்ட நான் ஷாமுக்கு போகலாம்னு முடிவெடுத்து அங்கே போகிறதுக்குன்னு கிளம்பினேன் கிளம்பும் போது அங்கே வந்து இப்படி ஒரு நோய் பரவுகிறதாக தொற்று நோய் பரவிக்கொண்டிருப்பதாக அபுபெய்தா வந்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க நான் இப்போ அங்கே உள்ளே போகிறதா அதை திரும்பி மதீனாவுக்கு வந்துடுறவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள் கருத்து என்ன எனக்கு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்கும்போது ஆகுதுன்னு கேட்டால் முஹாஜிர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வந்து விடுகிறது உள்ளே போகிறதா அல்லது போகாமல் இருக்கிறதா ஏன்னா ஒரு சில நபிமொழிகள் வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரிகிற அளவுக்கும் இருந்திருக்கிறது பல பேருக்கு அந்த இடத்துல ரசூல்தா சொல்லும் போது ஒரு சிலர் தான் இருந்திருப்பாங்க பல பேருக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைல்ல அப்படியான சில நிலைகளில் இதுவும் ஒன்று அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஒரு சாரார் சொல்கிறாங்க நம்ம ஒரு நல்ல நோக்கத்துக்காக போகிறோம் கிளம்பி வந்துவிட்டோம் இதில் என்ன வேண்டி கிடக்குது உள்ளே போவோம் தவக்கல் தூல்லாதானே அந்த மாதிரி நம்ம சொல்லுவோமா இல்லையா உள்ள கிளம்பி எல்லா தவக்கல் வச்சுட்டு போயிடுவோமுங்க நல்ல நோக்கத்துக்கு தானே போகிறோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நீங்கள் மட்டும் உள்ளே போகலை உங்களோட சேர்த்து மற்ற மக்களும் மற்ற நபித்தோழர்களும் இருக்கிறாங்க இந்த எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போய் தொற்று நோயை அள்ளி கொடுத்த மாதிரி ஆயிடக்கூடாது அதனால் நீங்கள் போகிறத நாங்கள் சரின்னு சொல்லி கருதலை அப்படிங்கிறாங்க ஒரு கூட்டம் கிளம்பி போங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை நம்ம வந்துட்டோம்ல ஒரு நல்ல விஷயம் தானே அப்படிங்கிறாங்க இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அதையெல்லாம் நல்லது மாதிரி நாங்கள் நினைக்கல ஏன்னா நீங்கள் மட்டும் போகலை சஹாபாக்களும் சேர்ந்து வர்றாங்க மற்ற மற்ற மக்களும் வர்றாங்க நோய் பரவும் போது இவங்களுக்கெல்லாம் பரவிச்சுன்னா அவங்களை கொண்டு பலி கொடுத்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விடுகிறது உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டால் உமர் ரதியானவங்க அந்த மக்காவில் இருந்து முதன்மையாக ஹிஜ்ரத்து பண்ணி வந்த முஹாஜிர்களை நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருவாங்க அமுச்சு விட்டுட்டு அடுத்ததாக என்ன பண்றாங்கன்னு கேட்டா உடனே இப்னு அப்பாஸ் ரதியுல்லாஹு கூப்பிட்டு இப்னு அப்பாஸே நீங்க போய் அதாவது மதீனாவினுடைய மூத்த அன்சாரி தோழர்களை அழைத்து வாருங்கள் அப்படிங்கிறாங்க ஆனால் ஹிஜ்ரத் செஞ்சு வரும்போது இருந்த மூத்தவங்க இருக்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னதோட உடனே இவர் போய் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் உமர்ரதியானவங்கள்ட்ட அந்த அன்சாரி தோழர்களை அழைத்து வருகிறார்கள் அழைத்து வந்ததோடு அவங்களும் வந்து கருத்து வேறுபாடு பட்டு விடுகிறார்கள் ஒரு சாரார் போங்கங்கிறாங்க ஒரு சாரார் போகாதீங்கங்கிறாங்க ஒரு சாரார் போனால் நல்லவங்கிறாங்க இன்னொரு சாரார் போனால் பெரிய ஆபத்து வந்துடும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அவங்களும் வந்து ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சிடுறாங்க ரெண்டு கருத்து வேறுபாடு வந்து விடுகிறது அவங்களையும் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நவிக அதாவது உமர்றது எல்லாம் நாங்கள் அனுப்பி வச்சிடுறாங்க ஏன்னா முடிவெடுக்க முடியல அவங்களும் ரெண்டா கருத்து வேறுபாடு வந்துடுது அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த மக்காவை வெற்றி கொள்ளப்பட்ட ஆண்டு இருக்குது இல்லை மக்கா வெற்றி கொள்ளப்படுது இல்லை அப்போ வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செஞ்சு வந்த குறைசி பெரியவங்க இருக்கிறாங்க அந்த குறைசி பெரியவங்கள வந்து யாராவது இங்கே இருந்தால் கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்களையும் கூட்டிக்கிட்டு வாராங்க ம முதலாவது ஹிஜ்ரத் பண்ணவங்களை கூட்டிக் கொண்டு வந்து பேசினாங்க அதுலேயும் கருத்து வேறுபாடு மதீனாமாவோட மூத்தவங்களை கொண்டு வந்து பேசினாங்க அதுலேயும் கருத்து வேறுபாடு மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் இருந்த குறைசி பெரியவர்கள் இருப்பாங்கள்ல அவங்களையும் கூப்பிட்டு கொண்டு வந்து பேசுகிறாங்க கூப்பிட்டு கொண்டு வந்து பேசும்போது அவங்களில் யாருக்கு மத்தியில் கருத்து வேறுபாடெல்லாம் வரலை அவங்கள கூப்பிட்டு கேட்குறாங்க அவங்க யாருமே கருத்து வேறுபாடு படலை அவங்க எல்லோரும் ஒன்றாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நீங்கள் வந்து மொத்தமாக திரும்புகிறதா நல்லது ஏன்னு கேட்டால் இந்த கொல்ல நோய் இது மாதிரி ஒரு பெரிய தொற்று நோய் பரவிக்கிட்டு இருக்குது இந்த பரவுகிற நேரத்தில் மற்றவங்களுக்கும் அது விடக்கூடாது அதனால் நீங்கள் ரிட்டன் வர்றது தான் நல்லது மதினாவுக்கு வந்துடுங்க நீங்கள் போகக்கூடாது சாமுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னதோடு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உமர் ரதியானவங்க மக்களுக்கு மத்தியில் எழுப்பி சொல்கிறாங்க காலையில் நான் வந்து மதினாவுக்கு போக இருக்கிறேன் நீங்களும் புறப்பட்டுருங்க முடிவெடுத்துட்டாங்க நம்ம வந்து உள்ளே போறது இல்ல ஏன்னா மக்காவினுடைய மூத்தவங்களும் சொல்கிறாங்க நீங்கள் போக வேணாம்னு சொல்லி எனவே நான் போறது இல்லை இல்லைன்னு முடிவெடுத்துட்டேன் நான் திரும்பி மதினாவுக்கு போகிறேன் எல்லோரும் காலையில் கிளம்பிருங்க மதினாவுக்கு போயிடுவோம்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுறாங்க அப்போ அபுபை ரதி ஜெர்ராஹதிய்தான வர்றாங்க அபூபை தான் வர்றாங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் மிக முக்கியமான நபித்தோழர் பல யுத்தகலங்களில் முன்னின்று போராடியவர் அதே மாதிரி நபிகநாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட பத்து நபித்தோழர்கள் மிக முக்கியமானவர் அபு உபய்தா உபை தமிழ் ஜர்ராஹு ரதி அல்லான் அவர்கள் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கடா திரும்ப அல்லாஹினுடைய விதியிலிருந்து விரண்டு ஓடுற ஓடு ஓட போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் தான் உள்ளே போகிறதுன்ட்டு வந்துட்டியே இப்போ போகிறேன்னா முடிவெடுக்கிறீங்கன்னா அல்லாட விதியிலிருந்து உங்களால் தப்பி இயலுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே உமர் ரதி அல்லா கேட்குறாங்க அபு இதை உங்கள் நீங்கள் இல்லாமல் வேறு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நான் ஆச்சரியப்பட மாட்டேன் ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள் அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் ஒரு பெரிய மூத்த நபித்தோழர் அதை மனசில் வச்சு சொல்லியிருக்கலாம்ல நீங்கள் ஒரு பெரிய நபித்தோழர் நீங்கள் ஒரு பெரிய வீரர் நீங்கள் ரசூல்தாவோடய பல ஆண்டுகள் இருந்தவங்க நீங்கள் வந்து என்ன பார்த்து இப்படி பயந்து ஓடுற மாதிரி கதை சொல்கிறீங்களே அதெல்லாம் நடக்கிற விஷயமாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உமர்ரதியானங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உடனே அவருக்கு என்ன மேலதிகமாக பதில் சொல்கிறாங்க நாங்கள் வந்து விதியில் இருந்து இன்னொரு விதிப்பக்கம்தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அல்லாட இருந்தே ஓடலை அல்லாஹுனுடைய இருந்து அல்லாஹுவின் இன்னொரு விதிப்பக்கம் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வந்து ஒரு ஒட்டகம் இருக்குது அந்த ஒட்டகம் வந்து செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பக்கமும் இருக்கிறது வறண்டு இருக்கக்கூடிய ஒரு பக்கமும் இருக்கிறது இந்த ரெண்டு கரைகளும் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்களை விட்டோம்னு சொன்னால் செழிப்பான கரையில நீங்க அதை மேய்த்தாலும் அல்லாவின் விதிப்படிதான் அதை மேய்க்கிறீர்கள் வறண்ட கரையில நீங்க அதை மேய்த்தாலும் விதிப்படி தான் அதை மேய்க்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி மேய்க்கிறீர்கள் அப்படித்தானே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டா அபுபெய்தா துபின் ஜர்ராக் ரதி அல்லான உமர் ரதி அல்ல கேட்கிறாங்க உங்கள்கிட்ட ஒரு ஒட்டகம் இருக்குது ஒரு பள்ளத்தாக்கில் இறக்கி விட்றிய ஒரு பக்கம் வறண்டு போய் இருக்கு ஒரு பக்கம் நல்ல செழிப்பா இருக்குது செழிப்பான பகுதியில் கொண்டு போய் மேய்க்கிறிய அப்பவும் அல்லாட விதி தான் அல்லாட விதி நீங்கள் செழிப்பில் மேய்ச்சதுனால இல்லைன்னா கொண்டு போய் வறட்சி பகுதியில் விட்டுட்டியே அப்போவும் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிறேன்னு அதுவும் அல்லாவுடைய விதி நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அல்லாட விதி நடக்க முன்னாடி அல்லாட விதியில் ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சா இந்நாளில்லாய் வைநாலே ராஜுன்னு அல்லா அப்படி தான் வச்சிருக்கிறான் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துடணும் இந்த விதியினுடைய தத்துவத்தை உமர் ரதி அல்லானவங்க அப் அதாவது அபுபெய்து ஜர்ராஹர் ரதி அல்லானவங்களுக்கு சொல்கிறாங்க சொன்னதுக்கு பிறகு சொல்லிக்கிட்டு இந்த சம்பவம் எல்லாம் நடந்துக்கிட்டு ஆர்குமெண்ட்டாக போய் கொண்டிருக்கும் போது அந்த இடத்துக்கு அப்துல் ரஹ்மான் பின்னு அவுஃப் ரதி அவர்கள் வருகிறார்கள் திடீர்னு வெளியில் எங்கேயோ போயிருந்தவங்க அப்போ கிளம்பி வந்துடுறாங்க வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் உடனே இந்த சர்ச்சையெல்லாம் கேட்டதோட உமர் ரதி அல்லா வந்து சொல்கிறாங்க அமீருல் மோமினின் இறை நம்பிக்கையாளர்களுடைய தலைவரே எங்கிட்ட இதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது அப்படிங்கிறாங்க எனக்கு இது சம்மந்தமான ஒரு விவரம் தெரியுமென்று சொல்லி சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதர் செலவாள சிலம்பவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு ஊரில் கொள்ளை நோய் தொற்று நோய் ஒன்று பரவுதுன்னு சொல்லி சொன்னால் அப்படி பரவுதுன்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா அந்த ஊருக்கு நீங்களாக வழிய போகாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க நீங்கள் ஒரு ஊரில் இருக்கும்போது அந்த நோய் பரவிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு செய்தி வந்ததுன்னு சொன்னால் விரண்டு ஓடுறதுக்காக அந்த ஊரை விட்டு நீங்கள் வெளியேறிடாதீங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவங்க சொன்னதை நான் கேட்டுருக்கிறேன் அப்படின்னு ஹதீசர் சொல்லிட்டாங்க ஒரு ஊருக்கு போகிறோம் இங்கே இப்போ இந்த கொரோனா எல்லாம் பரவிச்சில்ல அந்த மாதிரி நேரத்தில் என்று கேள்விப்பட்டால் நம்மளாக போய் பரவுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே நம்ம போய் மாட்டிக்கிறவும் கூடாது அதே நேரத்தில் உள்ளே போனதுக்கு நோய் பரவுகிறதா தெரியுது உடனே இதை தப்பிச்சுக்கிறேன்னு சொல்லி கிளம்பி கூட நம்மளை அறியாமலே அதனுடைய வைரஸுகள் ஏதாவது தொட்டிக்கிட்டு வந்து மற்றவங்களுக்கு அது பரவக்கூடும் ரசூல்தான் அதனால தான் சொல்கிறாங்க உள்ள பரவுதுன்னு தெரிஞ்சால் நீங்களாக உள்ள நுழைஞ்சி நீங்களா நோயை தேடிக்கிறாதீங்க இதே நேரத்தில் பரவிக்கிட்டு இருக்கும்போது போது தப்பிச்சு என்ற பேரில் இன்னொத்தருக்கு வெளியில் கொண்டாந்து பரப்பி விட்டுறாதீங்க என்கிற கருத்துப்பட நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்ட்டு அப்துல் ரஹ்மான அவுஃப் ரதி அல்லானவங்க உமர்பின் கத்தாப் ரதி அல்லானவங்க சொன்னதோடு உமர் ரதி அல்லானவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உடனே என்னுடைய நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலம் அவர்களுடைய வழிகாட்டுதல் எப்படி இருந்ததோ அந்த அடிப்படையிலேயே நான் முடிவெடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹூ அல்லாஹூ நான் போற்றி புகழுகிறேன் என்று அல்லாஹூ அவர்கள் போற்றி புகழ்க்க எப்படியோ சுத்தி வளைச்சு ஒரு முடிவுக்கு வந்தாங்க அந்த முடிவுக்கு ஈக்குவலாக நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவங்க இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இது சம்பந்தமாக ஒரு ஹதீதும் இருக்கிற காரணத்தினால உடனே என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா நான் எடுத்த முடிவு அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அவங்க எடுத்த முடிவு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாங்க இந்த செய்தி சஹிகுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சஹிகுல் புகாரியில் ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பதாவது ஹதீதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி உமர்வுல் ஹத்தாபிரதி ரஜி வரலாற்றில் நடைபெற்ற இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது அது என்ன செய்தி என்று சொன்னால் ஒரு நாள் அதாவது தன்னுடைய அடிமை அடிமையிலிருந்து தான் விடுதலை செய்த முன்னாள் அடிமை அஸ்லம் என்கிறவரை அழைத்து கொண்டு உமர் ரதிகள்தானவங்க இரவு நேரத்தில் நாட்டை கண்காணிப்பதற்காக செல்கிறார்கள் ரோந்து போறேன்னு சொல்லுவோம்ல இரவு நேரத்தில் கண்காணிப்பதற்காக போகிறார்கள் போகும்போது கூட உலகத்தில் கூட்டிக்கிட்டு நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத கண்காணிக்க போவாங்க அப்படி கண்காணிக்கிறதுக்காக போகும்போது டெய்லி அர்த்தம் இல்லை எப்போயாவது ஒரு நாளைக்கு போவாங்க டெய்லி போக முடியாதுல்ல ஜனாதிபதி மற்ற சோழிகளும் இருக்குதில்ல தனிப்பட்ட வாழ்க்கையும் இருக்குது இல்லை எப்போயாவது ஒரு நாள் போவாங்க எப்போயாவது திடீர்னு உமர்றது எல்லாம் அவங்க வருவாங்க என்கிற அச்சம் இருக்கிற விதமாக அவங்க போவாங்க அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி போகும்போது ஒரு பெண் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவட வீட்டு வாசலை உட்காந்துக்கிட்டு கவலையாக ஒரு பாட்டு படித்து கொண்டு இருக்கிறாள் ஒரு கவிதை படிக்கிறாள் பாட்டு படிக்கிறாள் ரொம்ப கவலையான ஒரு கவிதை படித்து கொண்டு இருக்கிறாள் உடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அடுத்த நாள் ஒரு ஆள் அனுப்பி வச்சு இந்த பொண்ணு வந்து இரவு முழுக்க பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தா கவலையாக வேற பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தா அவர் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பாருங்கள் அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்த்தா அவளுடைய கணவர் யுத்தத்துக்கு போயிருக்கிறாரு படையை உமர்றது எதனால் படையை அனுப்பிட்டாங்க அந்த படையில் யுத்தத்தில் போயிருக்கிறாரு தனிமையில் இருக்கிறதுனால கணவனுடைய ஏக்கத்தினால் கணவன் இல்லை என்கிற கவலையினால் அந்த மனது வெறுத்து போய் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அதை கவிதையாக அவங்க பாட்டாக உத்தரமில்லை தனியாக அவன் மட்டும்தான் இருக்கிறா கணவனும் கிடையாது அதை நினச்சி க கவிதையாக படித்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த அந்த கவிதை அந்த க கவலை தான் அந்த அம்மாவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே அந்த செய்தி சொன்னதோடு உடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உமர் ரதியோதான் அவங்க ஒரு பெண்ணை நியமித்து அந்த அம்மாவோட அந்த பெண்ணோட போய் நீங்கள் இருந்துக்கிறோங்க அந்த கணவர் வந்து வே யுத்தத்துக்கு போனவர் ரிட்டர்ன் வரும் வரைக்கும் தனிமையில் உட்றாதீங்க தனிமையில் இருக்கிறதுனால தானே இப்படி பா பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறா கவலைப்படுற மாதிரி எப்படி ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுன்னு பாருங்க தண்ணியை ஊத்தங்களை விட்டோம்ட்டா யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க யோசித்து 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 இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு இது கூடாது அதனால என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் உடனே இன்னொரு பெண்ணை சொல்லி அவர் யுத்தத்துக்கு போனவர் ரிட்டன் வர்ற வரைக்கு அந்த அம்மா கூட நீங்கள் இருந்துக்கிறோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க அனுப்பி வச்சதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால் உடனே அடுத்த நாள் வந்து ஹப்ஸா ரதி அவர்களை தேடி உமர் ரதி அவர்கள் வருகிறார்கள் ஹப்ஸா ரதி அல்லா யாரே உமர் ரதி அல்லானுடைய மகள் நபிக நாயகத்துடைய மனைவி வர்றாங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் அஃசாவை பார்த்து கணவன் இல்லாமல் ஒரு பெண் வந்து எவ்வளவு நாள் தாம்பத்தியத்தில் ஈடுபடாமல் பொறுத்து கொள்ள முடியும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க இந்த கேள்வி வந்து மகள்கிட்ட தான் வந்து கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் அந்த அம்மா கவலைப்பட்டுக்கிட்டு கணவன் இல்லாம கவலைப்பட்டு பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த பொண்ணு அதனால தான் வந்து கேட்குறாங்க மகளே ஒரு பொன் ஒரு பெண்மணி தன்னுடைய கணவன் இல்லாமல் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதற்கு கணவன் இல்லாமல் எத்தனை நாட்கள் எவ்வளவு காலம் அவள் பொறுத்துக்குருவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஹஃசார் ரதி அல்லானவங்க எக்பிர்ல்லாஹூல்க அல்லாஹ் வந்து உங்களுடைய பாவங்களை மன்னிக்கட்டும் உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து என்ன மாதிரி ஒருத்தர்கிட்ட இப்படியான ஒரு கேள்வியை கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நான் ஒரு பொண்ணு உங்கள் மகள் நான் எங்கிட்ட வந்து இது மாதிரி ஒரு தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியை நீங்கள் கேட்குறீங்களே அது சரியாது அப்படி கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க கேட்கும்போது நமக்கும் தோணும் இல்லை ஆனால் மகள்கிட்ட போய் இப்படி பேசலாமா இந்த மாதிரி தோணும் இல்லை அதனால தான் அவங்களும் கேட்குறாங்க நான் உங்கள் மகள் எங்ககிட்ட எங்கிட்டே வந்து கணவன் இல்லாமல் நீ தாம்பியத்தில் ஈடுபடாமல் எத்தனை நாளைக்கு நீ உன்னால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களே இது முறையான்னு கேட்கும்போது உடனே உமர் ரதியாங்க சொல்லுவாங்க சொல்கிறாங்க ஏம்மா நான் எதுக்கு கேட்டேன் தெரியுமா நேற்று இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றுச்சு அந்த சம்பவத்தை வச்சு ஒரு சட்டத்தை பாஸ் பண்ண வேண்டியிருக்கு நாட்டில் நாட்டில் ஜனாதிபதி அவங்க இப்போ ஒரு சட்டம் வரப்போகுது சட்டத்தை பாஸ் தான் உங்ககிட்ட இதை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்சார் ரீதியாங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நான்கு மாதம் ஐந்து மாதம் அல்லது ஆறு மாதம் ஒரு நாலு மாதம் பொறுக்கலாம் ஒரு அஞ்சு மாதம் பொறுக்கலாம் அதிகபட்சமாக ஆறு மாசத்துக்கு கணவன் இல்லாமல் தாம்பத்தியத்தில் ஈடுபடாமல் செக்ஸ் லைஃப் இல்லாம ஒரு பொண்ணு வந்து என்ன செய்யலாம்னா வாழ முடியும் நான்கு மாசம் இருக்கலாம் மினிமம் மேக்சிமம் ஆறு மாதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க சொன்னதுக்கு பிறகுதான் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணுறாங்க என்ன சட்டம் கொண்டு வர்றாங்க இராணுவத்துக்கு போகிற எல்லாருமே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டால் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை திரும்பி வந்துடுன்னு ஒருத்தர் இராணுவத்துக்கு உலக வரலாற்றில் இந்த மாதிரியான இராணுவ சட்டப்பெல்லாம் இவருடைய ஆட்சியில் தான் நீங்கள் பார்க்க முடியும் ஒருத்தர் இராணுவத்துக்கு ராணுவத்துக்கு இராணுவத்துக்கு சேர்ந்துட்டாரு இராணுவத்தில் இருக்கும்போது எவ்வளோ காலம் இருக்கிறது இந்தா இப்போ பார்க்குறோம்ல இராணுவத்துக்கு அனுப்பினவங்க வந்து இராணுவத்திலேருந்து ரிட்டர்ன் எடுக்க மாட்டேன்னு பைத்தியமாக இருக்கிறாங்க என்கிற செய்திகளை இந்த காசா வாரில் இஸ்ரேலுடைய இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட இராணுவத்தை சேர்ந்தவங்க என்னென்னா இப்போ சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டு பைத்தியமாக சுற்றுறாங்க ஏன்னு கேட்டால் அது அந்த சிக் வந்துடும் யுத்தம்ங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை உயிர் உயிரை பணையம் வைக்கிற ஒரு விஷயம் அதனால் அதுக்கு ஒரு ரூல் வேணும் இல்லை அதனால தான் இவங்க என்ன பண்றாங்க உமர் ரஜ்தான அன்றைய நாட்கள் எப்படி ரூல் பண்றாங்க ஆறு மாசம் நீங்க தங்கலாம் போறதுக்கு ஒரு மாசம் ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு மாசம் ஏன்னா இப்ப ஒரு நாள் போயிட்டு வந்துடலாம் ஃப்ளைட்டில் அப்போ அப்படி கிடையாதுல்ல அதனால் போகிறதுக்கு ஒரு மாதம் வர்றதுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் போயிரும் நாலு மாதங்கள் நீங்கள் களத்தில் நின்று போராடலாம் ஆறு மாதம் தான் ஒரு சோல்ஜர் ஒரு ஒரு படை வீரர் வந்து ஆறு மாதம்தான் இருக்கணும் அது போக முடிஞ்சிருச்சுன்னா ரிட்டர்ன் வந்துடணும் என்கிற சட்டத்தை இந்த நேரத்தில் தான் உமர் அல்லானர்கள் உருவாக்குறார்கள் அதனால் தான் உமர் ரதியானவர்களை பார்த்தீங்கன்னா அவர் வந்து நாட்டு ஜனாதிபதியாக மட்டும் அவருடைய புரட்சி நிற்கலை எப்படியெல்லாம் ஒரு இராணுவ தளபதியாக ஒரு இராணுவத்தில் வியூகம் வகுக்கிறதுல ஒரு குரூப்பை அடக்கிறதுல அல்லது அவங்களை அரவணைக்கிறதுல எல்லா விவகாரத்திலையும் ரொம்ப ஷார்ப்பாக யோசித்து செயல்பட்ட ஒரு சூப்பரான தலைவராக உமர் அபுல் ஹத்தாப் ரதியுல்லானவர்கள் விளங்குகிறார்கள் இதில் அதாவது உலக இராணுவ வரலாற்றிலேயே இராணுவத்துக்கு இப்படி ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு தியரியை கொண்டு வந்து விடுமுறைகளை கொண்டு வந்த ஒரே தலைவராக உமர் ரதியானவங்களை தான் நம்ம பார்க்க முடியும் இது போன்ற இன்னும் பல செய்திகளை நாளைய தினம் நம்முடைய தொடர் உரையிலே நம்ம பார்க்கலாம் பொருளாதார மந்த நிலையிலால் ஒவ்வொரு நாளும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு உண்பதற்கு உணவு இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான குடும்பங்களை நாம் பார்க்க முடியும் பல சகோதரர்களும் தங்களுக்கான உதவிகளை வேண்டி நிற்கக்கூடிய இந்த நேரத்திலே உங்களுடைய ஜகாத்துக்கள் தான தர்மங்களை அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அந்த பணியை எங்களால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக திறம்பட செய்வதை நீங்கள் அறிவீர்கள் எனவே அந்த மக்களுக்கான ஏழை மக்களுக்கான உணவுகள் அதே போன்ற மற்றமற்ற செயல்பாடுகளுக்கு உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்தை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் இந்த ரமதானுடைய காலத்திலே நபிகள் நாயகம் சல்லா குலி வசலம் அவர்கள் வீசுகிற காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் என்கிற நபிமொழிகளை எல்லாம் நாம் பார்க்க முடியும் எனவே உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்கள் ஃபித்ராக்களை அந்த மக்களுக்காக நீங்கள் வழங்க முடியும் அதை வழங்க விரும்புகிற சகோதரர்கள் நம்மை தொடர்பு கொள்ள முடியும் நாம் இந்த ரமதானுடைய காலத்தில் பல பணிகளை முன்னெடுத்து வருவதை நீங்கள் அறிவீர்கள் சகர் உணவுகள் தேவைப்படுகிற இடத்திற்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் இஃப்தார் நிகழ்ச்சிகளை நோன்பு திறக்கிற நிகழ்ச்சிகளை மக்களை அழைத்து செய்து கொண்டிருக்கிறோம் அதேபோன்று பேரித்தம்பழம் உள்ளிட்ட தேவைகளை கேட்கக்கூடிய மாணவர்களுக்கான அந்த உதவிகளை நம்மால் முடிந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் பல இடங்களில் அதற்குரிய பணிகளை செய்வதற்கான திட்டமிடல்களையும் நாம் செய்திருக்கிறோம் இப்படி பலவிதமான உதவிகளையும் நம்மால் முடிந்த அளவுக்கு நீங்கள் தருகிற பணத்தை மாத்திரம் கொண்டு அந்த மக்களுக்கான நல்ல பணிகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் இதை தொடர்ந்தும் இன்னும் அதிகமாக செய்வதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிய வேண்டும் உங்களுடைய உதவி ஒத்தாசைகள் அதற்காக கிடைக்க வேண்டும் எனவே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சகோதரர்கள்

உதவியை பார்க்கும்போது அவர்கள் நமக்கு காட்டுகிற பாசத்தையும் காட்டும் போதே அவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் குறிப்பாக சிட்டி லைஃபை தாண்டிய கிராமத்து மக்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்களும் பாரி அளவுக்கு இந்த மாதிரியான காரியங்கள் சிக்குண்டு இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கான உதவிகளை நீங்கள் வழங்குவதற்காக உங்களை நாம் நாடியிருக்கிறோம் எனவே அந்த மக்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் அதை சரியாக கொண்டு போய் சேர்க்கிற பணியை நானும் என்னுடைய சகாக்களும் சகோதரர்களும் தம்பிமார்களும் அந்த வேலையை திறம்பட செய்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இன்ஷா அல்லா இதற்கான அனைத்து கூலியும் அல்லாவிடத்தில் உங்களுக்கு நிரப்பமாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை அவா அல்லாவினிடத்தில் நாங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனையுமாக இருக்கிறது எனவே சொல்லுனா துன்பத்தில் சிக்கி கஷ்டப்பட்டு நோன்பு பிடிக்கவும் சகர் உணவுகள் கூட இல்லாமல் நோன்பு திறக்கிற இஃப்தார் நேரத்தை கூட ஓரளவுக்கு சிறப்பாக கூட செய்ய முடியாமல் கஷ்டப்படுகிற மக்களுக்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் தாலா உங்களுக்கு நிரப்பமான கூலிகளை தர வேண்டும் என்று வல்ல ரஹ்மானிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் முன்னால் இருக்கிற நம்முடைய தொலைபேசி வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை அந்த ஏழை எளிய மக்களை சரியாக சென்றடைவதற்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் சகோதரர்களே என்கிற கோரிக்கையோடு முடித்துக்கொள்கிறேன் வாகரது அவானா அன் அஹமது ரப்பில்